ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ட்வின் பிரதர்ஸ், ஸோ இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ட்வின்ஸ் அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்துட்டு ஆண்கள் பெண்கள் ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறாங்க. நிறைய டைப் ஆஃப் ட்வின் அப்படின்னு ட்வின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம். ஒட்டி பிறந்தவங்க, தலை ரெண்டும் ஒட்டி பிறந்து, உடம்பு ரெண்டும் ஒட்டி பிறந்து, ஸோ இப்படி நிறையா பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆண் கர்ப்பமடைதல் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது திருநம்பி அப்படின்னு கூட என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ பெண்ணாக இருந்து ஆணாக மாறி, ஸோ இப்படி கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முழுக்க முழுக்க ஒரு ட்வின்னாக பிறந்து, ஒரு ஆணாக பிறந்து அவர் வந்துட்டு கர்ப்பமடைஞ்சு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக ஒரு ஆணாக பிறந்த ஒரு மனிதன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கிறாரு. ஸோ ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய விஷயம்தான். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாக்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பகத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாரு. இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய வயிறு பகுதி, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, ஒரு கருவுற்ற தாய் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இவருடைய வயிறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ இதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்துட்டு உள்ளடங்கியிருக்குது. ஸோ இவருக்கு வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரிய வகையான ஒரு சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்டஸ் ஃபீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேனிஷிங் ட்வின் சிண்ட்ரோம். அதாவது இந்த ஆச்சரியத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகத் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு ட்வின்ஸ், பட் ஆனால் இவருடைய ட்வின் பிரதரை வந்துட்டு அவர் கூட கிடையாது. அவருடைய ட்வின் பிரதரை வந்துட்டு அவர் அவருடைய வயிற்றில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுமந்திருக்காரு. ஸோ ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம். ஸோ சின்ன வயசில், அதாவது இவரை கருவுற்று இருந்திருக்கும்போது, இவங்க தாயோடைய வயிற்றில் பகத் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ட்வின்ஸாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா உருவாயிருக்கிறாங்க இந்த பகத் சகோதரர்கள். இந்த பகத் சகோதரர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்வின்ஸாக இருக்கும்போது, ஒரு இது ரொம்ப ரேர் கேசஸில், 500,000 பேரில் ஒருத்தருக்கு இந்த மாதிரியான நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ட்வின் பிரதர் இன்னொருடைய அவருடைய ட்வின்னை வந்துட்டு விழுங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை வந்துட்டு எப்பயாவது ஒரு டைமில் மெடிக்கல் ரேர் கண்டிஷன்ஸில் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிகழ்வு தான் நடந்திருக்குது. இவர் அந்த வயதில் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போதே, இவர் வந்து கருவாக வளர்ந்துட்டு இருக்கும்போதே அவருடைய ட்வின் பிரதரை வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருடைய ட்வின்ஸை வந்துட்டு விழுங்கிட்டார், விழுங்கி அப்சர்வ் பண்ணிட்டார். ஸோ அப்போ கருவில் இருக்கும்போதே, இவர் கருவில் இருக்கும்போதே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ட்வின் பிரதரை முழுங்கிட்டார். ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்டஸ் ஃபீட்டு வேனிஷிங் ட்வின் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி கண்டுபிடிக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, சின்ன வயசில் அவருக்கு வந்துட்டு நார்மலாக சின்ன வயசில் இருக்கும்போது வயிறு கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு தொப்பை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார் அப்படின்னா பெரிய லெவலில் கண்டுக்கவே இல்லை. அப்படியே வயசு ஏற ஏற ஒரு 20 வயசு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இவருடைய வயிறு பகுதி அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்குது. நார்மலாக இருக்கிறத காட்டிலும் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அப்படி எப்படி இருப்பாங்களோ அந்த லெவலுக்கு இவருடைய வயிறு அப்படிங்கிறது வளர்ந்துருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு அவர் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களாலையும் கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாக்கப்படுகிறார். நிறைய பேர் இவர் கிண்டல் பண்ணுறாங்க. அது என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு வளர்ந்துட்டே இருக்குது, வெறும் பெருசாக அதை பொருட்படுத்தலை. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய டயஃப்ரம் அடைக்கப்படுது, மூச்சு விடக்கூடிய உதர விதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு அடைச்சிக்கிட்டு இவரால் மூச்சு விட முடியாத தன்மைக்கு போயிடுறாரு. ஸோ இதை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இவர் செக்அப் போகிறாரு. செக்அப் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணுறாரு. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் இவரை வந்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஏதோ இவருக்கு வந்துட்டு வயிற்றில் கேன்சர் கட்டி இருக்குது, அதுவும் பெரிய லெவலில் ஒரு கேன்சர் கட்டி இருக்குது அப்படின்னு நினச்சி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு அந்த மெடிக்கல் ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இவரை வந்துட்டு சர்ஜரி பண்ணி தான் பார்க்கணும், இதில் இருக்கக்கூடிய இந்த கட்டியை வந்துட்டு சர்ஜரி பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் தியேட்டரில் சர்ஜரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்று வந்துட்டு இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய வயிற்றுக்குள்ள ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனித பிறவி இருக்கிறத வந்துட்டு கண்டுபிடிச்சி பயங்கர ஆச்சரியத்துக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க வந்துட்டு அந்த வயிற்றுக்குள்ளே கைவிட்டு பார்க்கும்போது
கை கால் தலை முடி. ஸோ இந்த மாதிரியான ஒரு உருவமோட அவருடைய வயிற்றில் வந்துட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமான ஒரு ஆச்சரியத்துக்கு உள்ளாகிட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீட்டஸ் ஃபீட்டு என்ன ஆகிடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கருவில் இருக்கும்போதே வந்துட்டு அவருடைய ட்வின்னை வந்துட்டு முழுங்கி என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரு வந்துட்டு இறந்துருச்சு. இறந்தாலும் இவர் வளர வளர இவரோட சேர்ந்து அந்த கருவும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச லெவலுக்கு வளர்ந்துருக்குது. அதனால தான் இவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னென்ட் லேடி எந்த மாதிரி இருக்காங்களோ அந்த லெவலுக்கு வந்துட்டு இவருடைய வயிறு குரோத்தும் இருக்குது. இதனாலே இவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் மேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 36 வருஷமாக அவருடைய வயிற்றில் அவருடைய ட்வின் பிரதரை வந்துட்டு அவர் வளர்த்துக்கிட்டே வந்திருக்கிறாரு. பட் இது வந்துட்டு இந்த மெடிக்கல் கண்டிஷனில் இதை தீர்க்கிறதுக்கான இது அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான், சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மூலயமா வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலையாக இருக்கட்டும் இல்லை எல்லா காலகட்டத்திலும் இருக்கும் நிறைய அதிசயங்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. இதுவும் ஒரு அதிசயமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இது போல் நிறைய அதிசயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. தெரிஞ்சும் நிறைய இருக்குது, தெரியாமல் நிறைய இருக்குது. அதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் நம்ம சேனல் துணுக்கு மூட்டைக்கு. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.